ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்மளோட வீட்டில் கட்டாயம் நம்ம எத்தனை தீபங்கள் ஏற்றலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் வரக்கூடிய முக்கியமான விரதங்களில் ஒரு விரதம் தாங்க திருக்கார்த்திகை விரதம். ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு தான் நம்ம திருக்கார்த்திகை கொண்டாடுறோம். ஸோ திருக்கார்த்திகை அப்படின்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது திருவண்ணாமலையார் தாங்க. ஸோ இந்த வருஷம் நவம்பர் 29 அன்னைக்கு நமக்கு திருக்கார்த்திகை வருது. ஸோ இந்த தினம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் அதிகாலையிலேயே பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஈவினிங் வந்து மலை மேலே மகாதீபம் ஏற்றுவாங்க. ஸோ இந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய இந்த டைம் வந்து 5:30 மேலே தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம நம்மளோட வீடுகள்லேயும் வந்து நிறைய தீபங்கள் ஏற்றுவோம். ஒவ்வொருத்தரும் வந்து வீடுகளில் ஒவ்வொரு விதமான தீபங்கள் ஏற்றுவாங்க. அகல் விளக்கில் ஏற்றுவாங்க, மண் விளக்கில் ஏற்றுவாங்க, சிலர் வந்து கேண்டில் ஏற்றுவாங்க, சிலர் குத்து விளக்கு ஏற்றுவாங்க, மா விளக்கு ஏற்றுவாங்க, இந்த மாதிரி நிறைய விளக்குகள் ஏற்றுவாங்கங்க. ஆனால் காலகாலமாக நம்மளோட பாரம்பரிய முறைப்படி அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம அந்த தீபங்கள் வந்து எவ்வளோ தீபங்கள் ஏற்றலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கட்டாயம் வந்து குறைந்தபட்சம் 27 தீபங்கள் நம்ம ஏற்றிருக்கணும். அதிகபட்சம் நம்ம எவ்வளோ தீபங்கள்னாலும் ஏற்றிக்கலாங்க. இந்த 27 தீபங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தீபம், அந்த கணக்கில் நம்ம கண்டிப்பாக 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு நம்ம ஒருவேளை வீடு சின்னதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட வீட்டு வாசலில், பூஜை ரூமில், கிச்சனில், அப்புறம் படிக்கட்டில், இந்த மாதிரி வந்து எல்லா பிளேஸ்லையுமே வந்து நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். வீடு ஃபுல்லுமே வந்து நீங்கள் விளக்கு ஏற்றலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து 27 விளக்குகள் வந்து நீங்கள் ஏற்றிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 27 விளக்குகள் ஏற்றி நீங்கள் இறைவனை நோக்கி வழிபாடு செய்யும்போது அந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல், எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி தங்கு தடை இல்லாமல் நடக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் திருக்கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட தோஷங்கள் நிவர்த்தியாகும், சாபங்கள் நிவர்த்தியாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும். ஸோ கண்டிப்பாக வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருந்து 27 விளக்குகள் கட்டாயம் ஏற்றுங்க. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.